தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க நேரடிய வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானின் ரூபத்தை பெரும்பாலான சிவ ஆலயங்களில் சிவலிங்கமாகத்தான் காட்சியளிப்பது வழக்கம் ஆனால் சில சிவ ஆலயங்களில் மட்டும் சிவபெருமானின் நடராஜர் ரூபம் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படி நடராஜ சுவாமிக்கு ஒரு ஆண்டில் ஆறு முறை மட்டுமே சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படும் அந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மிக முக்கிய நாளான ஆருத்ரா அபிஷேக பெருவிழா ஆண்டுதோறும் மார்கழி மாதம் கொண்டாடப்படுவது வழக்கம் நடராஜருக்கு ஆண்டில் ஆறு நா ஆறு நாட்கள் மட்டுமே அபிஷேகமும் சிறப்பு அலங்காரங்களும் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் நடராஜர் மிக சிறப்பாக காட்சியளிக்கும் சிதம்பரம் மற்றும் உத்திரகோசமங்கை திருத்தலங்களில் இந்த அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தை பார்க்க பக்தர்கள் பலரும் இந்த கோவிலுக்கு அதிக அளவில் வருவது வழக்கம் ஆருத்திர தரிசன பலன்கள் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் ஆருத்ர தரிசனம் கண்டால் உங்களின் எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியத்தினை நீங்கள் பெற்றிடலாம் கோசமங்கை திருத்தலத்தில் இருக்கும் மரகத நடராஜரை தரிசிக்க இம்மையிலும் உங்களுக்கு நன்மை அளிப்பார் பிறவிப்பினி தீரும் என்பது தின்னும் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்பதாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி பத்தாம் தேதி வரை நீடிப்பதால் பத்தாம் தேதி அதிகாலை ஆருத்ரா அபிஷேகமும் அதன் பின்னர் ஆருத்ரா தரிசன நிகழ்வும் ஏற்கனவே நடைபெற்று முடிந்துவிட்டது அதேபோல அடுத்த மார்கழி அதாவது இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கும் மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசனத்திற்கான திருவாதிரை நட்சத்திரம் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி வரை உள்ளது ஆக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்கூட்டியே ஆருத்ர தரிசனத்தை நீங்கள் தரிசனம் செய்ய முடியும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்டில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்